सकर्णावतो सकर्णभुनक्तो सकवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ऐन्दावद् श्लोकम्। बोधयामास मैत्रेयीम् याज्ञवल्क्यो निजप्रियाम् न वा अरे पत्युरर्ते पति प्रिय इति रयन्। இந்த பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் வித்யாரண்யர் பிருகதாரண்யக உபனிஷத்தில் அமைந்துள்ள ஒரு மந்திரத்தை எடுத்து விளக்குகின்றார். இந்த முழு அத்தியாயமுமே அந்த ஒரு மந்திரத்தினுடைய விளக்கம். யாக்ஞவல்க்யர் மைத்ரேயிக்கு உபதேசத்தை செய்கின்றார். உபதேசத்தின் ஆரம்பத்தில் செய்கின்ற பகுதிதான் இங்கு விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. நாம் அந்த ஸ்லோகங்களுக்குள் மந்திரங்களுக்குள் செல்வதற்கு முன் முகவுரையாக அடிப்படையாக சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த முகவுரையை இப்பொழுது நாம் தொடரலாம். நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் அல்லது விரும்புகின்றேன். இது வந்து முதல் கருத்து. நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் அல்லது விரும்புகின்றேன். இங்கு விருப்பமும் அன்பும் ஒன்றாகிவிட்டது. இரண்டையும் நம்ம மாற்றி மாற்றி ஒன்றாகவே எடுத்துக்கொள்வோம். எந்த அளவு எந்த நிபந்தனைப்படி நேசிக்கின்றேன் என்று கேட்டால், நிபந்தனையின்றி முழுமையாக நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன். இதன் விளைவாக என்ன நேரிடுகிறது? எந்தெந்த பொருள்களெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்களையும் நான் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன். அப்படி பார்க்கையில் பணத்தில் ஆரம்பித்து நாம் பயன்படுத்துகின்ற வீடு பொருள்கள் அனைத்தையும் நாம் விரும்புகின்றோம், நேசிக்கின்றோம். காரணம், அது ஆனந்தத்தை கொடுப்பதனால். இப்போ மற்ற அனைத்தையும் நான் நேசிப்பது ஆனந்த சாதனத்துவாத், அது ஆனந்தத்துக்கு சாதனையாக இருப்பதனால் நான் நேசிக்கின்றேன். ஆனால் ஆனந்தத்தை நான் எதற்கு நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன், அதற்கு காரணம் கிடையாது. இப்போ நம்ம கடைக்கு ஒன்று வாங்க போயிட்டுருக்குறோம். ஒருத்தர் கேட்குறார், எங்கே நடந்து போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்கிறோம். இதை வாங்குவதற்கு நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே நாம் வாக்கிங் நடப்பதற்காக நடந்து போகிறோம்னு வச்சுக்குவோமே, அவங்க வந்து நீங்கள் எங்கு நடந்து செல்கிறீர்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கும் செல்லவில்லை, பிறகு எதுக்கு நடக்கிறீர்கள்? நடப்பதற்காக நடக்கின்றேன். அதே போல ஆனந்தத்தை நாம் நேசிப்பது, ஆனந்தத்தை நாம் விரும்புவது ஆனந்தத்துக்காக. மீதி அனைத்தையும் நாம் விரும்புவது அது ஆனந்தத்தை கொடுப்பதனால். இதை வந்து சாஸ்திரத்தில் அன்வய வெதிரேக நியாயப்படி எப்பொழுதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குதோ அதை நான் விரும்புகின்றேன். அது என்னுடைய விருப்பமும் என்னுடைய அன்பும் எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குதோ அவ்வளவு தான் விரும்ப முடியும், அவ்வளவு தான் அன்பு செலுத்த முடியும். இது ஒரு பகுதி. அப்போ ஃபஸ்ட்டு போர்ஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் ஆனந்தத்தை நிபந்தனையின்றி முழுமையாக நேசிக்கின்றேன். மற்ற பொருள்களையெல்லாம் நிபந்தனையுடன் நேசிக்கின்றேன். என்ன நிபந்தனை? ஆனந்தத்தை கொடுப்பதனால்தான் நேசிக்கின்றேன்.
அதுவும் எப்படி, எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அவ்வளவு தான் நான் நேசிக்கின்றேன். அப்போ அதில் லிமிட்டேஷன் இருக்குது, இவ்வளவு தான் என்னால் நேசிக்க முடியும். காரணம் என்ன, அது இவ்வளவு தான் சந்தோஷத்தை கொடுக்குது. இனி அடுத்த பகுதி, நான் என்னை நேசிக்கின்றேன். நான் என்னை நேசிக்கின்றேன். உபனிஷத்தினுடைய அல்லது யாக்ஞவல்கியர் இங்கு கொடுக்கின்ற இறுதி கருத்து என்னவென்றால், நான் என்னை முழுமையாக நிபந்தனையின்றி நேசிக்கின்றேன். அவரவர்கள் அவரவர்களை நிபந்தனையின்றி முழுமையாக நேசிக்கின்றார்கள். இதுதான் உபனிஷத் கூறுகின்ற கருத்து. இந்த கருத்தை தான், இந்த ஒரு கருத்தை தான் இந்த முழு அத்தியாயத்தில் வித்யாரண்யர் நிலைநாட்டுகின்றார். நான் என்னை நேசிக்கின்றேன் முழுமையாக நிபந்தனையற்று, நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் முழுமையாக நிபந்தனையற்று. ஆகவே இங்கே ஈக்குவேஷன் என்னவென்றால், நான் ஆனந்த சுரூபமானவன், நான் ஆனந்த சுரூபமானவன், அதனால தான் நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன். நான் என்னை முழுமையாக நேசிப்பதனால் நான் ஆனந்த சுரூபமானவன். இங்கே இவ்விதம் ஈக்குவேஷன் சமன்பாடு அமைகிறது. இப்போ நான் ஆனந்தத்தை முழுமையாக நேசிக்கின்றேன், நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன், ஆகவே நான் ஆனந்த சுரூபம். அத்தியாயத்தின் தலைப்பு ஆத்மானந்தக, ஆத்மா ஆனந்த சுரூபக. எப்படி நிலைநாட்டப்படுகிறது, நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன், நான் என்னை நேசிக்கின்றேன், ஆகவே நான் ஆனந்த சுரூபி ஆனவன். இது நம்ம கன்க்ளூஷனாக சொல்கிறோம். ஆனால் நான் என்னை முழுமையாக நிபந்தனையற்று நேசிக்கின்றேங்கிற வாக்கியம் இருக்கே, இது ஒரு மகா வாக்கியத்தை போல, தத்துவமசியை போல, இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நம்மால் உடனடியாக புரிந்து கொள்ள இயலாது. இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே நம்மால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, நம்முடைய அனுபவத்திற்கு முரண்பாடான வாக்கியம் இது. நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. நீ பூரணமான பிரம்மனாக இருக்கின்றாய்ங்கிற வார்த்தையை ஏன் ஏற்றுக்க முடியல, என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு அல்பன், நான் மரணத்துக்கு உட்பட்டவன், நான் சம்சாரி, சம்சாரியாக இருக்கிற என்ன போய் பிரம்மன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதுபோல நான் என்னை நேசிக்கின்றேங்கிறத நிலைநாட்டினாத்தான் நான் ஆனந்த சுரூபங்கிறத ஈக்குவேட் பண்ண முடியும். நான் என்னை நேசிக்கின்றேங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷனாக முதல்ல சொல்லிடுறோம். அதை நிரூபித்தோம்னா தான் நான் என்னை நேசிப்பதனால் நான் ஆனந்த சுரூபி ஆனவன். இப்போ நான் ஏன் என்னை நேசிக்கவில்லை, அல்லது நான் என்னை நேசிக்கின்றேங்கிற வார்த்தையில் என்ன சந்தேகம், அந்த வாக்கியமே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக நம்ம அனுபவத்தில் தெரிகின்றது. காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நான் என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு நேசித்த நேரம் அதிகமாக, என்னையே நான் திட்டிட்டு வெறுத்த நேரம் அதிகமாக. என்னை மற்றவங்க திட்டின நேரம் அதிகம், அது வேறு விஷயம். ஆனால் என்னையே நான் திட்டிட்ட, என்னையே நான் வெறுத்த நேரம் அதிகமாக உள்ளது. என்னை நான் நேசிக்கின்றேங்கிறத நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்மையே நாம் வெறுக்கின்றோம், நம்மீதே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பகுதி, இது ஒரு சந்தேகம். அதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, மனோதத்துவ ரீதியில் சொல்வார்கள், எந்த மனிதனுக்கும் உயிரை மாய்த்து கொள்ளலாம்ங்கிற எண்ணத்திலிருந்து விடுதலையாகி வாழ்ந்ததே இல்லையா. ஏதோ ஒரு டைம் சூசைடு பண்ணிக்கலாம், உயிர் வாழ வேண்டாங்கிற தாட் ஏதோ ஒரு டைம் நம்ம மனசில் வந்துட்டு போகுமா. வைராக்கியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கூட சில பேர் அப்படி நினைக்கலாம், இறந்துடலாம். அப்போது என்னையே நான் மாய்த்து கொள்கின்ற நிலை இருக்கும் பொழுது என்னை நான் எப்படி நேசிக்க முடியும். இப்போ இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த முழு அத்தியாயமே. இங்கே யாக்ஞவல்கியருடைய உபதேசம்
உன்னை நீ முழுமையாக நேசிக்கின்றாய். இதில் சில பூர்வபக்ஷிகள்லாம் வரப்போகுது. நம்ம சாம்பிளுக்கு மட்டும் பார்த்துட்டு சுருக்கமாக பதிலையும் இப்போவே பார்த்துருவோம், சஸ்பென்ஸை வைக்க வேண்டாம். பிறகு நம்ம வந்து ஸ்லோகங்களுக்குள்ளே போய் விளக்கமாக பார்க்கலாம். அதாவது என்னென்ன மெயின் சந்தேகம் என்றால், என்னை நான் வெறுக்கின்றேன், என்னையே நான் அழிக்க தயாராக இருக்கின்றேன், அப்படி இருக்கையில் என்னை நான் எப்படி முழுமையாக நேசிப்பேன். அடுத்த கேள்வி, இல்லறத்தில் இருந்து குழந்தைகளுடன் இருப்பவர்களுடைய அனுபவத்தை பார்த்தோம்னா, பலர் என்னை நான் நேசிக்கிறேன், என்னை விட என் குழந்தைகளை நான் நேசிக்கின்றேன். சில பேர் சொல்லுவார்கள், நான் வாழ்கிறதே குழந்தைகளுக்காகத்தான், குழந்தைகள் ஒன்று எனக்கு இல்லை அப்படின்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, அல்லது நாங்கள் சேர்ந்தே வாழ்ந்துட்டுருக்க மாட்டோம்னு சொல்வார்கள். அப்போ பலருடைய அனுபவம், தானே தன்னுடைய குழந்தைகளுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அப்போது எனக்கு மேலே என்னுடைய குழந்தைகளை நான் நேசித்திருந்தால்தான் என்னால் குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்க முடியும். அதே போல் சில குழந்தைகளும் பெற்றோர்களுக்காக உயிரை கொடுப்பார்கள், உயிரை வாங்குறவங்களும் இருக்கிறார்கள். நம்ம இப்போ அவங்கள பற்றி பேச வேண்டாம், உயிரை கொடுக்கிறவங்கள பற்றி பேசுவோம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள் வேண்டாம், இங்கே பாசிட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு போவோம். பெற்றோர்களுக்காக உயிரை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளுக்காக உயிரை கொடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். இது வந்து அனுபவமாக இருக்கு, இது ஒரு பெரிய பூர்வபக்ஷமாக எடுத்து அந்த பூர்வபக்ஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறான். ஸ்ருதி பிரமாண அனுபவ பிரமாண அனுமான பிரமாணத்தினால என்னை காட்டிலும் என் குழந்தைகளைத்தான் நான் அதிகமாக நேசிக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என்னத்தான் நேசிக்கின்றேன் என்று? அடுத்த உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த தேசத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்பவர்கள் தங்களை நேசிக்கிறார்களா, தங்களுடைய நாட்டை தங்களுக்கு மேல் நேசிக்கிறார்களா? இப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, நான் என்னை நேசிக்கின்றேங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் என்னுடைய குழந்தைகள் அல்லது வந்து நாடு அல்லது ஏதோ ஒன்று, அதை நான் எனக்கு மேலே நான் நேசிக்கின்றேன், இது அனுபவமாக இருக்கின்றது. ஸோ இதுதான் நமக்கு இங்கே வர்ற சந்தேகம். இதில் வந்து அந்த சூசைடு அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு வித்யாரண்யர் அதே ஒரு கேள்வியாக கேட்டு பதில் சொல்ல போகிறார். பிறகு குழந்தைகள் விஷயத்தை சொல்ல போகிறார். இப்படி பல சந்தேகங்களை எல்லாம் அவரே உருவாக்கி அதற்கு பதில் சொல்ல போகிறார். நம்ம இங்கேயே பதிலை சுருக்கமாக பார்ப்போம். இங்கே என்ன பதில் வர இருக்கின்றது என்றால், இதற்கு முன்னாடி வந்து நான் பல பொருள்களை நேசித்தேன், அந்த இடத்துல நிபந்தனை என்ன, ஆனந்த சாதனத்துவாத்துன்னு ஒரு நிபந்தனை, அவைகளெல்லாம் ஆனந்தத்துக்கு சாதனையாக இருப்பதனால தான் நான் நேசிக்கிறேன், ஆனந்தத்தை நான் நேசிக்கிறது அன்கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இங்கே சாஸ்திரம் என்ன கூறுகின்றது, நான் தேசத்தை நேசிக்கிறது, பெற்றோர்களை நேசிப்பது, குழந்தைகளை நேசிப்பது, இது போல எனக்கு அந்நியமாக ஒன்றுக்காக நான் என்னையே தியாகம் பண்ணுற அளவுக்கு நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்த சந்தேகம், எனக்கு மேலே நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படிங்கிறது. இங்கே சாஸ்திரம் கொடுக்குற லாஜிக் என்னென்னா, அவர்களை நீ அந்த அளவு நேசிப்பதற்கு காரணம், நம்ம குழந்தையே உதாரணமாக எடுத்துக்குவோம். ஒரு பெற்றோர் சொல்கிறார், என்னுடைய குழந்தையை எனக்கு மேலே நான் நேசிக்கின்றேன். இப்போ ஒரு சாய்ஸ் வருது, உன்னுடைய உயிர் வேணுமா குழந்தையுடைய உயிர் வேணுமானா, என்னுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், என்னுடைய உடம்பில் இருக்கிற எந்த அங்கத்தை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் என்னை காட்டிலும் என்னை குழந்தைகளைத்தானே நேசிக்கின்றேன்னு வரும் பொழுது சாஸ்திரம் சொல்கின்ற பதில், அந்த குழந்தை இடத்தில் நீ உன்னை பார்ப்பதனால் நீ அந்த குழந்தையை நேசிக்கின்றாய். இதற்கு வந்து ஆத்மசேஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மசேஷத்துவம் என்றால்
உன்னை அங்கு நீ பார்க்கின்றாய். இந்த நான்கிறது வந்து குழந்தை இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. இப்போ உன்னையே நீ உன்னுடைய குழந்தை இருக்கிறத பார்த்ததனால தான் உன்னால் உன் குழந்தையை அவ்வளவு தூரம் நேசிக்க முடிகிறது. அதற்கு என்ன லாஜிக்னா, பக்கத்து வீட்டு குழந்தைய அல்லது மற்றவர்களை, ஏன் மற்றவர்களை அவ்வளவு தூரம் என்னால் நேசிக்க முடியவில்லை? காரணம் அங்கா மம, என்னுடைய சம்பந்தம் அங்கு இல்லை, நான் அங்கு ஊடுருவவில்லை. ஒருத்தர் சொல்கிறார், இந்த நாட்டுக்காக நான் உயிரை வேணாலும் கொடுப்பேன். சரி, பக்கத்து நாட்டுக்காக கொடுப்பியான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? பக்கத்து நாட்டுக்காகத்தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அழியணுங்கிறதுக்காகத்தான் நானே என் நாட்டுக்காக உயிரை கொடுக்குறேங்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன நடக்கிறது? நான் என்பது தன்னுடைய தேசத்தில் ஊடுருவி விட்டது. இனி ஒரு கேள்வி, அதுவும் இங்கே வரப்போகின்றது. சில பேர் ஜாதிக்காகவே உயிரை விடுவார்கள், ஜாதி சண்டை போட்டுட்டு தான் ஜாதிக்காக உயிரை விடுவார்கள். அப்போ இங்கே உபநிஷத் யாஜ்ஞவல்க்யர் சொல்கிறார், அந்த ஜாதியிடம் நீ சென்று விட்டாய். அந்த ஜாதியில் உனக்கு அபிமானம் வந்துடுச்சு, திடீர்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோமே, நீ உண்மையிலேயே வேறு ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகிறது? உன்னால் அந்த ஜாதிக்காக உயிரை விட முடியாது. அப்போ நீ குழந்தைகளுக்காக உயிரை விடுற, எனக்கு மேலே குழந்தைகளை நேசிக்கிற, நாட்டை நேசிக்கிற, ஈவன் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வரப்போகுது, இறைவனையே நேசிக்கின்றாய், தேவதைகளை நேசிக்கின்றாய், வேதங்களை நேசிக்கின்றாய், இப்படியெல்லாம் நீ சொன்னால் அதில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா, அந்தந்த இடத்துலையெல்லாம் நீ சம்பந்தப்பட்டு விட்டாய், உன்னுடைய அகம் அங்கே எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என் குழந்தைக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னா என்ன நடந்துடுச்சுன்னா, உன்னுடைய குழந்தை இடத்தில் நீ உன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டாய். அதனால் என்ன பண்ணனா, அந்த குழந்தைய நீ நேசிக்கிறதும் உன்னை நேசிக்கிறதும் ஒன்றுதான், வேற்றுமை இல்லை. காரணம் என்ன? நீ அங்கு இருக்கின்றாய். இப்போ நான் யாரையெல்லாம் நேசிக்கின்றேன்னு சொல்கிறனோ அங்கு ஆத்ம சேஷத்வாத், இங்கே சேஷம்னா ஒட்டி இருக்குன்னு அர்த்தம், ஒட்டுறதுக்கு பேர் சேஷம், ஒட்டி கொண்டு இருத்தல், ஜாயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்ம சேஷகன்னா என்னுடைய அகம் நான் என்பது அங்கே உள்ளே சென்று விட்டது. அதனால தான் சில குழந்தைகளை வந்து பெற்றோர் ரொம்ப கொஞ்சம் பொழுது என்ன சொல்லுவார்கள், நாம் பெத்த பிள்ளையன்னு சொல்லுவார், தலகீழா. காரணம் என்ன? நீ அங்கு சென்று விட்டாய். அப்போ நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றேன் என்று சொல்கின்றாயோ அது நிபந்தனைக்கு உட்பட்டது. நீ அங்கு இருந்தால்தான் உன்னால் நேசிக்க முடியும். அந்த ஆத்ம சேஷத்துவம் விலகிவிட்டால், நீ அங்கிருந்து விலகி வந்து விட்டால், அந்த அகங்கிற புத்தி அதிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் உன்னால் நேசிக்க முடியாது. பிறகு நான் என்னை நேசிப்பது? இங்கே சேஷத்துக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் மற்றவர்களை நேசிப்பது அங்கு நான் இருப்பதனால், நான் என்னை நேசிப்பது பதில் கிடையாது. நான் என்னை நேசிப்பது நான் ஆனந்த சுரூபமாக இருப்பதனால், அல்லது அதற்கு காரணம் கிடையாது. இதுதான் பதில். நம்ம ஆரம்பத்திலேயே பதிலை பார்த்துட்டோம். இதைத்தான் நம்ம விளக்கமாக இந்த அத்தியாயம் முழுவதும் பார்க்க போகிறோம். இதில் தான் இந்த நான்கிறத எடுத்துட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ண போகிறேன். இந்த நான் எத்தனை நான்கள் இருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் இந்த நான்கிற ஒரு தத்துவத்தையே எடுத்துட்டு வித்யாரண்யர் பிரித்து காட்டி என்ன சொல்ல போகிறாருன்னா, ஆரம்பத்தில் நம்ம சொன்னதைத்தான் நிலைநாட்ட போகிறார். நான் என்னை நேசிக்கின்றேன் நிபந்தனையற்று இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார்னா, பிறகு நான் ஆனந்த சுரூபங்கிற ஈக்குவேஷன் சரியாயிரும். ஏன்னா அதில் நமக்கு பெரிய டவுட் கிடையாது. நான் வந்து ஆனந்தத்தை நேசிக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனந்தத்தை விரும்புகின்றேங்கிறதுல சந்தேகம் இல்லை, அதுக்காகத்தான் ஆனந்தத்தை கொடுக்குற மற்ற சாதனையை விரும்புகிறேங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை, நான் என்னை நேசிக்கின்றேங்கிறதுல தான் சந்தேகம் இருக்குது.
அந்த சந்தேகத்தை நீக்கிவிட்டால், அதை நிலைநாட்டி விட்டால், பிறகு என்ன நிலைநாட்டப்படுகிறது? நான் ஆனந்த சொரூபம். இந்த ஞானத்தை அடைந்து விட்டால், நானே ஆனந்த சுரூபம்ங்கிற வித்யா, இந்த ஞானத்தை அடைந்து விட்டால், அடுத்ததுக்கு அடுத்த சாப்டர் வித்யா நந்தக, அதுவே ஆனந்தம். இந்த ஞானந்தான் உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும் என்று பிறகு சொல்ல போகிறார். அப்போ இங்கு என்ன நிலைநாட்டப்படுகிறதுனா, நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன். அனுபவத்தில் எதை எதையோ நான் நேசிக்கிறேனே அப்படின்னு சொன்னால், அங்கு உன்னை பார்த்ததனால், உன்னை நீ அங்கே ரிலேட் பண்ணிட்டதுனால தான், அங்கே நீ இப்படியோ உள்ளே போய் அமர்ந்து விட்டாய், இந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி உன்னுடைய அபிமானம் அங்கு சென்று விட்டது, அதனால தான் நீ நேசிக்கிறாய். அதை நீ எடுத்து விட்டால் உன்னால் எதையும் நேசிக்க முடியாது. இனி இந்த மந்திரத்திற்குள் செல்வதற்கு முன்னாடி, இந்த மந்திரத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இந்த மந்திரம் வந்து ஒரு தத்துவத்தை உபதேசிக்க வந்த ஒரு மந்திரம். நான் என்னை நிபந்தனையற்றி நேசிக்கின்றேங்கிற இந்த வாக்கியம் இருக்கே, இது வந்து ஒரு ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவத்தை போதிக்கிற வாக்கியம். இதை நம்ம போய் வேல்யூவில் சேர்த்தக்கூடாது. இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குது, பண்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பண்பு வந்து சுயநலமின்மை. இந்த செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த இடத்துல இந்த மந்திரத்தை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணால் அது தவறாக இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த எக்ஸாம்பிள் என்னவென்றால், உபநிஷத்தினுடைய முக்கிய உபதேசம் என்ன? மகா வாக்கியம் தத்துவமசி, அதாவது நீ அதுவாக இருக்கின்றாயின்னு சொல்லி. அதை சிஷ்யம் கேட்கும்போது எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம் பிரம்ம, நானே ஈஸ்வரன். இது வந்து தத்துவ வாக்கியம். இப்போ இதே வாக்கியத்தை நான் ஈஸ்வரன் சொல்கிறவன் ஞானி, இந்த ஞானத்தை அடைஞ்சவன் மோட்சத்தை அடையிறான்னு 13வது அத்தியாயத்தில் எல்லாம் பகவான் சொல்லிட்டு, பிறகு 16வது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத்தை சொல்லும் பொழுது, அசுரர்கள் யார் என்றால் ஈஸ்வரோகம், தன்னை ஈஸ்வரன் சொல்கிறவன் அசுரன் சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல என்ன பொருள்? ஹிரண்யகசிப்பு என்ன சொன்னான்? நான் தான் கடவுள், என்னத்தான் வணங்கணும். அப்போது அது வந்து அசுர குணம்னு சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் மற்ற அகங்காரத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வத்தில் சொல்கிறது அகம் ஈஸ்வரக. இங்கே யார் எஜமானன் தெரியுமான்னு பலமுறை நம்ம சொல்கிறோமில்ல, இங்கே நான் தான் தலைவன், இங்கே நான் சொல்கிறபடி தான் எல்லாம் கேட்கணும், நான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பாவனை நமக்குள்ளே பல சமயம் வருது. அது வந்து ஒரு கர்வத்தை குறிக்கின்றது. அப்போ நான் ஈஸ்வரன்கிற வார்த்தை வந்து ஒரு தவறான சொல் குணத்துக்குள்ளே போகும் பொழுது, தத்துவத்துக்குள்ளே போகும்போது வேறு அர்த்தம். அதே போல் நான் என்னை நேசிக்கின்றேங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்து, அப்போ எல்லாமே சுயநலவாதிகள் தானா, அப்போ செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது கூடாதா, அப்போ எல்லாமே சுயநலம்னா நானும் சுயநலமாக இருந்துட்டு போகிறேனே, அந்த இடத்துல இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ எந்த மந்திரத்தை எங்கே பயன்படுத்தணும்னு இருக்குது, அதை நம்ம மாறி மாறி பயன்படுத்தக்கூடாது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இவர் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை விட்டுட்டார், மந்திரம் ஜபிக்க வேண்டாம், சாஸ்திரமே சொல்லியிருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கிறது, மந்திரமெல்லாம் ஜபிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன கண்டிஷனில்? மனம் அது செம்மையானால். அப்படி ஒரு ஒரு வாக்கியத்தை, ஒரு சென்டென்ஸை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணுங்கிறதே ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அதை கவனமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா பலர் வந்து இந்த வேல்யூங்கிற இடத்துல வரும்போது பலர் ரொம்ப சுயநலமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் யூஸ் அண்ட் த்ரோவாக இவங்க யூஸ் பண்ணுவார்கள். தேவைன்னா பேசுறது, தேவைன்னா வந்து கொலையிறது, தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடுறது. அப்படி பலரை நம்ம பார்க்குறோம். தேவைப்படும் பொழுது மட்டும் ஒருத்தரை பயன்படுத்திட்டு எல்லாமே தனக்கு பயன்படுறதா இருந்தால் தான் செயல்படுவார்,
ஈவன் ஒரு சிரிப்பும் கூட அவருக்கு பிரயோஜனம்னா தான் சிரிப்பார், இல்லைன்னா சிரிக்க மாட்டார். அதை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு செல்ஃபிஷாக பலர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வேறு, இந்த இடத்துல சொல்கிற தத்துவம் வேறு. அங்கே செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தனக்கு லாபம், தனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வந்து துயரப்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ கிராஸ் மைண்ட், ஒரு இன்சென்சிட்டிவ் மைண்டோட தனக்கு மட்டும் எல்லா சௌகரியத்தையும் பார்த்துட்டு மற்றவங்களை வந்து நம்ம ஒதுக்கிறது வந்து அது சுயநலம். அதை விரிவுபடுத்துறதுக்கு தான் நம்ம தியானம் எல்லாம் கூட பண்ணோம். மைண்ட் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் தியானம் இருக்குது. மனதை விரிவுபடுத்துதல், சுயநலம் இல்லாமல் இருத்தல், பரநலம், தானம், தியாகம் போன்றவைகளெல்லாம் வேல்யூவில் வருது. இங்கே தியாகம் தானம் இதையெல்லாம் இங்கே போய் அப்ளை பண்ணிகிட்ருக்கூடாது. அப்போ தானம் பண்ணுறதே உனக்காகத்தான், அது வேறு ஆங்கிளில். இப்போ தியாகம் பண்ணுறான், அப்போ எப்படி இவனை நேசிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு பதில் நம்ம பார்க்க போகிறவன் தியாகம் பண்ணும் பொழுது அந்த தியாகம் பண்ணுற நானும் அதிகமாக நேசிக்கிறான் தியாகம் பண்ணுற பொருளை காட்டிலும். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நம்ம கவனமாக இந்த வாக்கியத்தை தத்துவ விசாரத்தில் அப்ளை பண்ணணுமே தவிர வேல்யூவில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்னா எல்லாமே செல்ஃபிஷ். அது சில அசுரர்களுடைய ஃபிலாசபி. இது இந்த உலகத்தில் யார் யோக்கியனானவன், இவர் ஏதாவது தப்பு பண்ணிகிட்டே இருப்பார், நீ ஏன் இப்படி இருக்கிறன்னா யார் லஞ்சம் வாங்கலை, யார் பொய் சொல்லலை, அப்படி எல்லாத்தையும் இவர் லிஸ்ட்டில் சேர்த்திக்குவார். ஸோ தட் ஒரு மெஜாரிட்டி கிடச்சா சௌரியமாக இருக்குமே பண்ணுறதுக்கு, அது ஒரு பயத்தில். ஏன்னா எல்லாம் நல்லவங்களாக இருந்து நான் மட்டும் தப்பானவனாக இருந்தால் இப்படி எல்லாமே தப்பானவங்கன்னு ஒரு ஃபிலாசபியை மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். எந்த குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல், ஏன்னா எல்லா யாருமே யோக்கியம் கிடையாது. பிறகு என்ன எங்கிட்ட வந்து உபதேசம் பண்ணிட்டு, அது ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்டுருவார்கள், நீ முதல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி. ஆகவே இதை அந்த இடத்துல அப்ளை செய்யக்கூடாது. இதனுடைய அப்ளிகேஷன் வேறு. அது உள்ளே போக போக இந்த நான் என்னை நேசிக்கின்றேங்கிற இடத்துல அந்த நேசத்துக்கு வந்து வித்யாரண்யர் அழகான லட்சணம் கொடுக்க போகிறார். அந்த லட்சணத்தில் அது தெளிவாகும். இருந்தாலும் நம்ம முன்னாடியே இதை பார்த்துறோம். அந்த லட்சணம் பொறுப்பார் என்ன நேசிக்கிறேங்கிறதுனுடைய அந்த அன்பினுடைய டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் பிறகு வர இருக்கின்றது. இப்போ இந்த முகவுரையுடன் நம்ம வந்து இந்த மந்திரத்திற்குள்ளே போகலாம். இப்போ இங்கே என்ன கான்டெக்ஸ்ட், யாக்ஞவல்கியர் வந்து மைத்ரேயிடம் நான் உனக்கு சொத்தை எல்லாம் கொடுத்துட்டு நான் துறவர வாழ்க்கைக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது மைத்ரேயி கேட்குறா, இந்த பொருள், இந்த வித்தேன அமிர்தாஸ்யாம், இந்த பணத்தினால நான் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமா? அப்படி என்றால் எதனால் அமிர்தத்துவத்தை அடைய முடியுமோ அந்த அறிவை கொடுங்கள்னு கேட்கின்றார். அப்பொழுது மனைவியாக இருக்கின்ற மைத்ரேயி இப்போ சிஷ்யையாக மாறுகின்றார். இவர் குருங்கிற ஸ்தானத்தை எடுத்துட்டு யாக்ஞவல்கியர் உபதேசம் செய்கிறார். அதனால் இங்கே ப்ராக்டிக்கலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியாக இருந்ததுனால இவருடைய எக்ஸாம்பிள் எப்படி ஆரம்பிக்கின்றார், பல எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். இவருடைய முதல் உதாகரணம், மனைவி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல தனக்காக. மனைவி கணவனை நேசிப்பது, அதே போல கணவன் மனைவியை நேசிப்பது மனைவியின் பொருட்டு அல்ல தன் பொருட்டு. இதை நம்ம எப்படி பார்க்கணும், இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கணவனை நேசிக்கின்றாள் என்று வைத்து கொள்வோம். அப்படி நேசித்தால் அங்கே நேசிக்கும் பொழுது என்ன, பல பேர் வேண்டாம், அப்படி நேசிக்கும் பொழுது இவன் என்ன நினைக்கிறான், நான் எவ்வளவு தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரங்களை நேசிக்கின்றேன்னு சொல்லும் பொழுது கணவனுக்காக கணவன் நேசிக்கப்படவில்லை. பிறகு ஆனால் அனுபவத்தில் அப்படி இருக்கே என்றால் அந்த கணவன்கிற அந்த இடத்தில் இவளுடைய அகங்காரம் ஊடுருவி விட்டது, நான்கிறது அதுக்குள்ளே போயிடுச்சு, என்னுடைய கணவர். இப்போ தன்னோட அந்த நான்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்ததுனால, இந்த ஃபோல்டர்னால் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்ததுனால தான் நேசிக்க முடிகிறது. நீங்கள் டெலீட் பண்ணி விடுங்க அந்த ஃபோல்டர்லேருந்து, நேசிக்க முடியாது.
ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நேசிக்க முடியாது. அதே போல் குழந்தையை நேசிக்கிறது. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறார், ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லி அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். ஆனால் நம்ம அனுபவத்தில் நான் எனக்கு அப்பாற்பட்டு ஒன்றை நான் நேசிக்கின்றேன்னு சொல்கிறனே என்றால், அங்கு நீ சென்றதனால், உன்னுடைய அகம் போய் அங்கே வியாபித்ததனால், அதை டெக்னிக்கலாக ஆத்மசேஷத்துவாத் அந்யத்ர பிரேம, அந்யத்ரன வேறு இடத்தில் பிரேம அன்பு அல்லது விருப்பம் ஆத்மசேஷத்துவாத் இங்கு நான் அங்கு வியாபித்ததனால், நான் அங்கு வியாபிக்கவில்லை என்றால் என்னால் நேசிக்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு சுயநலத்தை போதிக்கிற வாக்கியம் அல்ல, இது ஒரு பெரும் தத்துவத்தை போதிக்கிற வாக்கியம். அப்போ எல்லாமே சுயநலவாதிங்கிறது இங்கு வந்து உபதேசம் அல்ல. அப்போ இத்தனை நாளாக யார் யாரையோ நேசிச்சிட்ருந்தனே அதெல்லாம் பொய்யாகுமா, மைண்ட் ஒரு மாதிரியாக இருக்குமேனா, வேறு வழி இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பெரிய உண்மையை கொஞ்சம் ஜீரணிக்கும் பொழுது புரியலினா சந்தோஷம், புரிஞ்சுதுன்னா கொஞ்சம் குழப்பம் நமக்கு ஏற்படும். பிறகு நல்லா யோசித்தா நமக்கு தெளிவு ஏற்படும். இது யாரையும் வெறுக்கிறதோ விளக்குவதற்காகவோ அல்ல, ஒரு ரியாலிட்டி, ஒரு உண்மையை விளக்குவதற்காக. கவிதையிலையும் பாட்டில் வேணான்னு சொல்லலாம், உனக்காக வாழ்கிறேன் அப்படி இப்படி நல்லா, பட் ரியாலிட்டி உண்மைன்னு வரும் பொழுது நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன். பிறகு நான் சூசைடு பண்ணுறேனே அப்படின்னா, அப்போ நான் என்ன நேசிக்கிறேன் எப்படின்னா, இந்த சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக இல்லை, என்னுடைய உடலை அழித்து கொண்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் நான் உடலை அழிக்கின்றேன். அப்போ என்னை நேசிக்கிறதுனால தான் சூசைடே பண்ணுறோம். என்ன தவறான கன்க்ளூஷன், இந்த சூழ்நிலையில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த உடலை அழிச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பனே. அப்போ என்னென்னா, இவன் சூசைடு பண்ணும்போதும் கூட அதிகமாக இவனை நேசித்ததுனால தான் சூசைடே பண்ணுறான். அப்படி வந்து வித்யாரண்யர் விளக்க போகிறார். பிறகு அது தேசமாகட்டும், யாராகட்டும், ஈவன் ஈஸ்வரன் விஷ்ணு சிவன் எல்லாமாகட்டும், அவங்கள எல்லாம் நம்ம நேசிக்கிறது அந்த இடத்துல நான் சென்றதனால். இப்போ கண்ணப்ப நாயனார் கண்ணை குத்துனார்னா, அவர் அந்த இடத்துல சிவலிங்கத்துக்குள்ளே போயிட்டார். அவர் சிவலிங்கத்துக்குள்ளே போனதுனால தான் அவர் கண்ணை குத்தி கொள்கிறார். இல்லை அதுக்கு இதுக்கு முன்னாடி பூஜாரி வந்துட்டு போனார், அவர் செஞ்சிருவாரா, இல்லை வேறு யாரோ வந்தாங்களே அவங்க பண்ணிடுவாங்களா, அல்லது இவரே பண்ணிடுவாரா? இவர் எப்பொழுது அதற்குள் நான்கிறது ஊடுருவுகின்றதோ அப்பொழுது தான் நேசிக்க முடியும். இப்போ நான் மற்றவர்களை நேசிப்பது அதில் நான் இருப்பதனால், நான் என்னை நேசிப்பது நிபந்தனையற்றது. இந்த எஸ்டாப்ளிஷ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே வந்து கடைசி வாக்கியம் வந்து, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இதுதான் வாக்கியம், இந்த வாக்கியம் தான் இந்த முழு அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆத்மனஸ்து காமாய, ஆத்மனகன தனக்கு, காமாய என்றால் பிரயோஜனாய, தனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது என்ற நிபந்தனையினால், சர்வம் பிரியம் பவதி, மற்றதெல்லாம் எனக்கு பிரியமாகின்றது, அன்புக்குரிய விஷயமாகிறது, விருப்பத்திற்குரிய பொருளாகிறது. இப்போ ஆத்மனக காமாய, தன்னுடைய அவரவர்களுடைய, இங்கே காமாயன பிரயோஜனாய, அவரவர்களுடைய பலனுக்காக, அவரவர்களுடைய மகிழ்வுக்காகத்தான் சர்வம் பிரியம் பவதி, மற்றதெல்லாம் பிரியமாகின்றது. பிறகு நான் உண்மையில் எதையும் நேசிக்கவில்லை, நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன். இதில் வந்து பரநலம் சுயநலம்னா, இந்த வெறும் உடல் மட்டும் நான் நினைக்கும் பொழுது ஒரு விதமாக நான் பிஹேவ் பண்ணுறேன், பிறகு இந்த குடும்பமே நான், நாடே நான், தேசமே நான்னு வியாபிக்கும் பொழுது பிறகு என்னுடைய செயல்பாடு மாறுபடுகின்றது. இப்போ இதை வேல்யூவோடு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது ஒரு தத்துவம். என்ன தத்துவம்னா, நான் மற்றவர்களை நேசிக்கின்ற அனுபவம் உண்மை, அங்கு நான் இருப்பதனால்
நான் என்னை நேசிப்பது நிபந்தனையற்றது. அப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு, முதல் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து கணவன் மனைவி, மனைவி கணவனை நேசிப்பது. அடுத்தது வந்து கணவன் மனைவியை நேசிப்பது. பிறகு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார். அந்த லிஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிளை எல்லாமே இங்கு வித்யாரண்யர் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 20வது ஸ்லோகம் வரை அந்த மந்திரத்தை மட்டும் விளக்குகின்றார். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, அந்த மந்திரத்துக்கு அப்படியே லைட்டாக அர்த்தம் கொடுக்கிறார். பிறகு 21வது ஸ்லோகத்திலிருந்து விளக்கத்தை ஆரம்பிப்பார். நமக்கு வர்ற சந்தேகங்களை எல்லாம் எடுத்து விளக்க இருக்கின்றார். உண்மையிலேயே ஆக்சுவலி நம்ம அந்த டீச்சிங்கை முடிச்சிட்டோம். ஆத்மசேஷத்துவாஸ்துன்னு புரிஞ்சதுன்னா ஓவர். இருந்தாலும் நம்ம மைண்டுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வித்யாரண்யர் பல சந்தேகங்களை எடுத்து இந்த நான்கிறது யார், எவ்வளவு நான் இருக்கின்றோம் அப்படியெல்லாம் பிரித்து நமக்கு புரிய வைக்க போகிறார். கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன், மற்றவங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் பொய் தான், நான் என்னத்தான் நேசிக்கின்றேன். பிறகு வந்து ஞானி ஆனதுக்கப்புறம் சர்வாத்ம பாவம் வந்தால் நான் என்னை நேசிப்பதும் நான் மற்றவர்களை நேசிப்பதும் வேற்றுமை இல்லை. காரணம் என்ன, நானே அனைத்துமாக இருக்கின்றேன், அது ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ அங்கே வேறு நான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அதான் சர்வாத்மாவாவி. ஒருத்தன் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே போல் எல்லாத்தையும் நேசிக்கிறான்னு என்ன அர்த்தம், இவன் அனைத்துக்குள்ளும் ஊடுருவி விட்டான். இந்த நான்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டா, நான் என்ன நேசிக்கிற அளவு அனைவரையும் நேசிக்கின்றேன். ஸோ இப்படித்தான் டெவலப் ஆக போகுது. இப்பொழுது நாம் ஸ்லோகத்திற்குள் சென்றால், போதயா மாச மைத்ரேயீம் யாக்ஞவல்க்யக. யாக்ஞவல்க்யக என்ற ரிஷியானவர் மைத்ரேயீம் போதயா மாச, மைத்ரேயி என்ற இப்பொழுது சிஷ்யை என்ற மனநிலையை அடைந்தவளுக்கு உபதேசம் செய்தார். யார் அந்த மைத்ரேயி, நிஜ பிரியாம், தனக்கு பிரியமான, தன்னால் நேசிக்கப்பட்ட. இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை வருது, தன்னால் நேசிக்கப்பட்ட. அப்போ இந்த கிளாஸை கேட்டுட்டு நீ போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் உன்னை நேசிக்கலைன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கூடாது. அதெல்லாம் இப்பவும் போல் விவகாரத்தில் பேசிகிட்டு தான் இருக்கணும். அதையும் சொல்ல போகிறார். விவகாரத்தில் வந்து எப்போ வந்து அந்த நானை எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் சொல்ல போகிறார். ஏன்னா இந்த மந்திரம் வந்து இது எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமோ, இது அப்படியே தப்பாக புரிஞ்சிட்டு நேராக வீட்டுக்கு போய் இத்தனை நாள் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நேசித்ததெல்லாம் போய் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது, அதெல்லாம் கிடையாது. விவகாரத்தில் ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுக்கறது நேசிக்கிறது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற. அதாவது எந்த இடத்துல நான் தான் மகன், மகன்தான் நான்கிற யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும், எந்த இடத்துல இந்த அந்யோன்யமெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் சொல்ல போகிற. பிறகு ட்ரூத் என்ன, இதுக்கு அப்பாற்பட்டு என்ன, அதனால் என்னென்னா இந்த கிளாஸ் வந்து டோட்டலி சீக்ரெட். கிளாஸ் முடிஞ்சு யார் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயும் பேசிக்கூடாது. இது பேசாமல் கேட்டுட்டு போயிருந்தால் இது ஒரு சீக்ரெட் கிளாஸ், இல்லைன்னா என்ன ஆகும்னா அது உங்களுக்கே தெரியும். நிஜ பிரியாம், தனக்கு பிரியமான. ஏன்னா இந்த இடத்துலையும் அந்த வாக்கியம் வருது, தனக்கு பிரியமான மைத்ரேயிடம் யாக்ஞவல்க்யர் உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் என்ன, நவா அரே பத்யுரர்த்தே பதிஹி பிரியக இதி ஈரயன். இந்த மாதிரி உபதேசம் துவங்கியது. ஈரயன்னா திஸ் இஸ் ஹவ் ஸ்டார்டட். எப்படி, நவா அரே பத்யுகு அர்த்தே, கணவனுக்காக, அர்த்தேனா அதற்காக, பதிகி ந பிரியக, கணவன் நேசிக்கப்படுவதில்லை. கணவனுடைய பிரயோஜனத்துக்காக கணவன் நேசிக்கப்படுவதில்லை, மனைவி கணவனை நேசிப்பது தனக்காக, தன்னை நேசிக்கிறதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். ஏன்னா அங்கே ஆத்மசேஷத்வா, தன் என்னுடைய அப்படிங்கிறது அங்கே வியாபித்ததுனால தான் நேசிக்க முடிகிறது. அந்த வியாபகம் போயிடுச்சு, ஆத்மசேஷம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நேசிக்க முடியாது. அப்படி கணவனை
நேசிப்பது கணவனுக்காக அல்ல. இந்த விதத்தில் உபதேசம் ஆரம்பித்தது. பிறகு வந்து உபநிஷத்தில் என்னென்ன உதாகரணங்கள் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது, எவ்வளவு உதாகரணம் கொடுக்கப்பட்டது. அந்த உபனிஷத் மந்திரங்கிறதே ஒரு பேராகிராஃப் போல, இங்கே கணவன் மனைவி குழந்தைகள்னு ஆரம்பித்து ஒரு பெரிய லிஸ்டையே அங்கே யாக்ஞவல்க்யர் கொடுக்கிறார். அதே ஆர்டரில் வித்யாரண்யர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இவ்வளவு லிஸ்ட் அங்கு வந்துள்ளது. அது அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். அடுத்து 6வது ஸ்லோகம். பதிர்ஜாயா புத்ரவித்தே பசு ப்ராஹ்மண பாகுஜா லோகா தேவா வேத பூதே சர்வம் சாத்மார்த்த தத்ப்ரியம். இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யருடைய கவித்துவத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய மந்திரத்தையே ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அடக்கிவிட்டார், சூத்திரத்தை போல. அந்த மந்திரத்தில் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வருது. அது என்னென்னலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்தில் அதே ஆர்டரில் சொல்கிறார். உபநிஷத்தில் என்ன ஆர்டரில் சொல்லப்பட்டதோ அதே ஆர்டரில் வருகின்றது. இப்போ முதல்ல வந்து பதிகி முதல் சொல், அங்கே எப்படி வரும் அப்படின்னா, மனைவி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல தனக்காக. அடுத்தது வந்து ஜாயா, ஜாயான்னா மனைவி. இந்த இடத்துல எப்படி வரும்னா, கணவன் மனைவியை நேசிப்பது மனைவியின் பொருட்டு அல்ல தன் பொருட்டு. அடுத்தது வந்து புத்திர, புத்திரன்னா மகன். பெற்றோர்கள் குழந்தையை நேசிப்பது குழந்தையின் பொருட்டல்ல தன் பொருட்டு. இப்படி வந்து உயிரினங்களாக சொல்லி அடுத்தது வந்து உபநிஷத்தில் பொருள்கள் சொல்லப்படுகிறது. வித்தம், வித்தம்னா பணம். இப்போ பணத்தை நம்ம நேசிக்கிறது பணத்தை பணத்துக்காக அல்ல நமக்காக. இப்போ பணத்தை நம்ம நேசிக்கிறது பணத்துக்காக அல்ல. அடுத்தது பசு, பசு என்றால் நாம் வளர்த்துகின்ற மிருகங்கள், ஆடு மாடு நாய் போன்ற மிருகங்கள். இவர்கள் இந்த மிருகங்களையெல்லாம் நான் நேசிப்பது என்ன, சில பேர் வந்து தனக்கு மேலே தான் வீட்டில் வளர்த்துற நாயை நேசிப்பார் என்ன, சில பேருக்கு இல்லையே நான் எனக்கு மேலே நாயை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அப்படி கிடையாது, அது உன்னுடைய நாயாக இருக்கிறதுனால தான் நேசிக்கிறேன், அதை நீ வித்துட்டீன்னா உன்னால் நேசிக்க முடியாது. பசு. அடுத்தது பிராமண ஜாதி. சில பேர் தான் ஜாதி மேலே அவ்வளவு ஒரு அபிமானம், நான் பிராமணன்னு பிராமண ஜாதியின் மீது அபிமானம். நீ ஜாதியை நேசிப்பது, ஜாதி ஒரு ஜடம், ஜாதிக்காக ஜாதியை நேசிக்கவில்லை, உனக்கு அதில் அபிமானம் வந்ததுனால நீ உன்னை பிராமணன்னு கற்பனை செய்து கொண்டாய். அந்த கற்பனையினுடைய விளைவாக அந்த ஜாதியை நீ நேசிக்கின்றாய். அடுத்தது பாகுஜாகா. பாகுஜாகான க்ஷத்ரியன், நான் ஒரு ராஜா, நான் க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்லி நீ க்ஷத்ரிய ஜாதியை நேசிப்பது ஜாதிக்காக அல்ல. ஜடமான ஜாதி என்ன இருக்குது, நீ உனக்காகத்தான் நேசிக்கின்றாய், நீ உனக்கு அதில் அபிமானம் வந்துடுது. அடுத்தது வந்து லோகாகா. ஒருத்தன் சொல்கிறான், நான் இவ்வளவு யாகம் பண்ணி பூஜை பண்ணி நான் சொர்க்கலோகத்துக்கு போகிறேன், நான் பிரம்மலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு லோகங்களை நீ நேசிப்பது லோகத்தினுடைய நன்மைக்காக அல்ல உனக்காக. உனக்கு அந்த லோகம் பிடிச்சிருக்கு, படித்து பார்த்துருக்க வேதத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்சிடுது, உடனே என்னென்னா அதற்காகத்தான் நீ அதை நேசிக்கின்றாய், உனக்கு அதை சுகத்தை கொடுக்கலைன்னா உன்னால் அதை நேசிக்க முடியாது. பிறகு தேவாகா, நீ விதவிதமான தேவதைகளையெல்லாம் நேசிக்கின்றாய், அந்த தேவதைகளுக்காக அல்ல உனக்காக. அடுத்தது வேத. ஒருத்தன் வந்து, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதம் படிக்கிறேன், வேத
பக்தனுக்காக அப்படின்னு சொன்னார். வேதம் ஒரு ஜடம், உனக்காகத்தான் நீ வேதம் படிக்கிற, வேதத்துக்காக அல்ல. இந்த வேத பூதேங்கிறத பிரித்து பார்க்கணும். வேதம் அப்புறம் பூதம். இங்கே பூதம்னா பஞ்சபூதங்கள். நாம் பஞ்சபூதங்களையும் நேசிப்பது அந்த பஞ்சபூதங்களுக்காக அல்ல, நமக்காக. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். இது எல்லாத்தையுமே சில ஒவ்வொரு ஸ்லோகங்களில் சுருக்கமாக விளக்கம் சொல்ல போகிறார். எல்லாமே சர்வம், இவைகள் அனைத்தும் ஆத்மார்த்ததக பிரியம், தனக்காகத்தான் இது பிரியமாக உள்ளது. இது வந்து காரணம் என்ன, இதற்குள்ள நான்கிறது நீ உள்ள போனால் தான் நேசிக்க முடியும். நீ நான் பிராமணன்னு நினைச்சாதான் பிராமண ஜாதியை நேசிக்க முடியும். நான் பிராமணன்னு உனக்கு ஒரு அபிமானம் வரல, எண்ணம் வரல அப்படின்னா உன்னால் பிராமண ஜாதியை நேசிக்க முடியாது. நான் க்ஷத்திரியன்னு நினைச்சாதான் அந்த க்ஷத்திரிய ஜாதியை நேசிக்க முடியும். அப்போ அந்த க்ஷத்திரிய ஜாதியையோ பிராமண ஜாதியையோ நீ நேசிக்கவில்லை, நீ உன்னைத்தான் நேசிக்கின்றாய். என்ன நீ அங்கே போய் உட்கார்ந்துட்ட, அவ்வளவுதான். அதாவது வந்து கண்ணாடியில் பார்க்குற முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம், கண்ணாடிக்குள்ளே நீ போயிட்ட அதனால அந்த முகம் உனக்கு பிடிச்சிருக்கு. கண்ணாடிக்குள்ளே நீ போகலை அப்படின்னா அது உனக்கு பிடிக்காது. அப்படி இந்த கண்ணாடிக்குள்ளே நம்ம நுழைஞ்சது போல் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து என்ன புரியுதுன்னா, ஈஸியாக வெளியே வர முடியும்னு அர்த்தம். நம்ம உண்மையிலேயே நுழையலை, நுழைஞ்ச மாதிரி ஒரு பிரமை. அதனால தான் நம்மளால் வெளியே வர, நிஜமாலுமே உள்ளே போயிட்டோம்னா ஒன்றும் வெளியே வர முடியாது. ஆனால் இது வெறும் மனதில் தோன்றுகின்ற ஒரு பிரமை. இப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் எதற்கு யாஜ்ஞவல்கியர் சொல்கிறார், அது ஒரு பாயிண்ட். எதுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறார், அதாவது அவருக்கு ஒரு ஒரு உபதேசத்தை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனைவியாக இருந்தார், இவர் கணவனாக இருந்து எடுத்த உடனே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு, நீ இத்தனை நாளாக என்னை நேசித்தது போய், இத்தனை நாளாக நான் உன்னை நேசித்தது போயின்னு ஏன் ஸ்டார்ட் பண்ணுறார். அடுத்த இதை முடிஞ்ச உடனே அடுத்த வாக்கியம், அப்படித்தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனை துவங்கணும். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக, ஆகவே ஆத்மாதான் உன்னுடைய லட்சியம். இதெல்லாம் உனக்கு சாத்தியமாக லட்சியமாக தெரியுது. இதெல்லாம் சொல்ல போகிறார். சில பேர் வந்து குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதே லட்சியமாக இருந்து சேர்த்து வச்சுட்டு எப்போ 100 வருஷம் வாழ்ந்து சேர்த்து வைப்பார்கள், அவன் 2 வருஷத்தில் அழிச்சிடுவான். காரணம் என்ன, அவனுக்கு அதனோட வேல்யூ தெரியாது. அப்படி சில பேர் வந்து லட்சியமே குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பேரை சேர்த்து வைக்கணும். இவர் பேரை சேர்த்து வச்சிட்ருப்பார், அவன் பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்படி நம்ம லட்சியம் வந்து எதோன்னு நினச்சிட்ருக்கிறோம், எதுவுமே உன்னுடைய லட்சியம் அல்ல. அதை காட்டுறதுக்கு தான் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை படித்த உடனே நம்ம மைண்டில் எது வரும், எதுவுமே என்னுடைய இலக்கல்ல, அனைத்தும் சாதனைகள். பிறகு வாட் இஸ் மை கோல்னா, நான் தான் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யாக, இந்த ஆத்மாதான் பார்க்கப்பட வேண்டும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சரி, இந்த ஆத்மாவை நான் புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசி தவ்யக, இந்த மந்திரத்தின் தொடர்ச்சி. சரி, இந்த மூணும் பண்ணுனா என்ன கிடைக்கும், சர்வம் விதிதம், மோக்ஷங்கிற பலன் கிடைக்கும். இதுதான் பூர்ண மந்திரம். இப்படி நவா அரே பத்யுகுன்னு ஆரம்பித்து மோக்ஷம் வரைக்கும் ஒரு பெரிய பேராகிராஃபில் ஒரு மந்திரம். அதில் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும்தான் வித்யாரண்யர் டீல் பண்ணுறார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. காரணம் என்ன, நம்ம அனுபவத்தில் இல்லை, நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை, நான் என்ன வெறுக்கிறேன், நான் மற்றவர்களை நேசிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதையெல்லாம் விளக்கி நமக்கு வந்து இல்லை, அவரவர்கள் அவரவர்களைத்தான் உண்மையில் நேசிக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இலக்கு என்னன்னா, நாம் தான், ஆத்மாதான் நம்முடைய லட்சியம். மீதியெல்லாம் என்னென்னா, மீதியெல்லாம் சாதனை. இப்போ அவரவர்களுக்கு அவரவர்கள் தான் லட்சியம். இந்த ஒரு ரகசியம்தான் இங்கே வந்து கூறப்படுகின்றது. இனி 20வது ஸ்லோகம் வரை இதனுடைய விளக்கம்தான். இப்போ சென்ற ஸ்லோகத்தில் வந்து உபனிஷத்தில் சொன்னதையெல்லாம் வரிசைப்படுத்திட்டார், அதில் சிலதை எடுத்துக்கொண்டு அதை சுருக்கமாக விளக்குகின்றார். இனி எல்லாம் எளிமையான பகுதி தான், நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா
இதை நம்ம வேகமாக பார்த்துட்டு போகலாம். எல்லாமே என்னன்னா, நான் என்னை உண்மையில் நேசிக்கின்றேன், மற்றவர்களை நான் நேசிக்கின்ற அனுபவம் உண்டு, காரணம் அதற்குள் நான் இருப்பதனால். அந்த நான்கிறத எடுத்துட்டா என்னால் நேசிக்க இயலாது. இனி அடுத்த ஸ்லோகம் 'Patyavichayata patnyaha tatha pritim karoti sam chutanushtanarogatyaihi' இனி வருகின்ற பகுதியெல்லாம் சின்ன சின்ன லாஜிக், சிறிய சிறிய தர்க்கத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறார். அவரவர்கள் உண்மையில் அவரவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள். இப்போ ஒருத்தர் சொல்லலாம், நான் ஒருத்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிறது அவர் என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான். நீ எனக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்குறையோ அவ்வளோ வெயிட் தானே உனக்கு நான் கொடுப்பேன்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக அன்பு எப்படி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது எனி ரிலேஷன்ஷிப்பில் நீ என்ன நேசிக்கிறதுனால தானே நான் உன்னை நேசிக்கிறேன். அப்போ நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் நான் அங்கே போனதுனால அல்ல, நீ இங்கே வந்ததுனால. அனுபவத்தில் அப்படி இருக்கே, நான் உன்னை நேசிப்பது நான் உனக்குள்ளே வந்துட்டதுனால அல்ல, நீ என்ன நேசிக்கிறதுனால தானே நான் உன்னை நேசிக்கிறேன். இப்படி வந்து நம்ம மனதில் ஒரு சந்தேகம் வரலாம். இதை கேட்ட உடனே இது சந்தேகம் இல்லையே சரியாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றும். அதனால தான் வித்யாரண்யர் இந்த சந்தேகத்தை எடுத்துட்டு விளக்கம் கொடுக்குறார். அதாவது வந்து இங்கே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஒரு மனைவி வந்து கணவனை நேசிக்கின்றார். அந்த இடத்துல கணவன் உண்மையிலேயே அந்த நேரத்தில் நேசிக்கிறானா இல்லையாங்கிறத ஆக்சுவலி அவள் பார்க்குறதே கிடையாது. அவளுக்கு நேசிக்கணும்னு தோணும் பொழுது தான் நேசிக்கின்றாள். அப்போ கணவனுடைய சில அவஸ்தைகளை சொல்கிறார். இந்த அவஸ்தையில் கணவன் இருக்கும் பொழுது அவர் யாரையும் நேசிப்பதில்லை, மனைவியையோ மற்றவங்களையோ. இருந்தாலும் மனைவி நேசிக்கின்றால், ஆகவே அந்த லாஜிக்கை சொல்லாத, நீ நேசிக்கிறதுனால தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத. சில சமயம் ஆச்சரியமாக இருக்குது, சில பேர்த்த வெறுத்து ஒதுக்கிட்டே இருப்பார்கள், இவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், அவர்கள் விரும்பினாத்தான் நீ விரும்பணுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கு விருப்பம் வந்து விட்டால் நீ விரும்புகின்றாய். இதுதான் ஃபேக்ட். இப்போ முதல் வரியில் பத்தின்யாகா இச்சா யதா, அதாவது வந்து மனைவிக்கு பத்யாவ் இச்சா யதா பத்தின்யாகா, பத்னி என்றால் மனைவி, பத்தின்யாகான மனைவிக்கு கணவன் மீது விருப்பமும் அன்பும் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது இவள் நேசிக்கின்றாள். அந்த கணவன்கிற ஒரு பொருள் மீது, ஒரு மனிதன் மீது, ஒரு உறவு மீது இவளுக்கு விருப்பம் வரும் பொழுது நேசிக்கின்றாள். ஆனால் இவள் சொல்லக்கூடாது அவரும் அதே நேரத்தில் என்னை விரும்பினாத்தான் நான் நேசிக்கிறேங்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் கணவனுடைய நிலை என்ன? இரண்டாவது வரியில் சொல்கிறார், ஷுத் அனுஷ்டான யோகாத்யைஹி. இப்போ கணவனுக்கு வந்து பசி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஷுத் அப்படின்னா பசி. அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னால் அவர் ஏதாவது பூஜை பண்ணிகிட்ருக்கார், ஏதாவது ஆசனாஸ் பண்ணிகிட்ருக்கார், ஏதோ ஒரு சாதனை பண்ணிகிட்ருக்கார். ரோகன்னா நோய்வாய்ப்பட்டுள்ளார். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இப்போ கணவனுடைய மனம் எப்படி இருக்குது? ஒன்றா பசி மயக்கமாக இருக்குது. பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு சொல்கிறாங்களே, முதல்ல மனைவி பறந்துடுவாள், அப்புறம்தான் மற்றதெல்லாம் பறக்கும். எல்லாமே நம்ம மறந்துடுவோம், யாரையும் நம்ம நேசிக்க முடியாது, பசி தான் ஆக்குப்பை ஆகும் மைண்டில். பிறகு இவர் ஏதாவது முக்கியமான சாதனையில் இருக்கார், அதனால தான் கணவன் வந்து ஏதாவது ஒர்க்கில் இருக்கும்போது இவங்க போய் பேசிகிட்டு இருந்தால் கோபம் வந்துடுது, நான் தான் இவ்வளோ வேலையில் இருக்கிற நீ எதுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி. அப்படி
அனுஷ்டானம்னா யோகாசனமோ தியானமோ யாகமோ பூஜையோ அல்லது அவர்களுடைய கடமையோ ஆஃபீஸ் டியூட்டியோ. ரோகம் அப்படின்னா நோய். நோய் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு பெயின் வருது. அந்த பெயின் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃபுல் அட்டென்ஷனை அதை எடுத்துக்குது. அதாவது உண்மையிலேயே நம்ம பெயினை தான் நேசிக்கிறோம். காரணம் என்ன, அவ்வளவு கவனம் கொடுக்குறோமே. ஒருத்தரை நேசித்தோம்னா நம்ம ஃபுல் அட்டென்ஷன் அங்கே போகுதில்லை. அப்போ நம்ம பெயின் வரும்பொழுது நமக்கு டோட்டல் அட்டென்ஷன் அங்கே போகும்போது அப்போ யோசித்து பார்த்தா பெயினையும் நம்ம நேசிக்கிறோமே. அப்படி பெயின் எல்லாம் வரும்பொழுது இவருடைய கவனம் விருப்பம் மனைவியின் மீதே கிடையாது. இதில் தான் இருக்குது. இருந்தாலும் இதையெல்லாம் மனைவி பொருட்படுத்தாமல் கணவனை விரும்புவதனால் இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் லாஜிக். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, உனக்கு எப்போ விருப்பம் வருதோ அப்போ தான் நீ நேசிக்கின்றாய். உனக்கு எப்போ விருப்பம் வரும்னா, உனக்கு எப்போ என்னுடைய நான்கிற அபிமானம் உள்ளே போகுதோ அப்பொழுது தான் நேசிக்கின்றாய். இதே போல் 20வது ஸ்லோகம் வரைக்கும் சின்ன சின்ன லாஜிக் சொல்லி நமக்கு புரிய வைக்க பார்க்குறார். அவர் வெற்றி அடைகிறாரா நம்ம வெற்றி அடையுமான்னு பார்ப்போம். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.